Friends, the great sage Thiruvalluvar said, when the rare chance comes, seize it to do the rare deed. In 2014, it was after 30 years that a party got a full majority in the parliament. The people's message was clear. They wanted a government that takes the lead in taking and bold and tough decisions. Nanbargale, Deiva Pulavar Thiruvalluvanar, Ariya Vaipu Kidaikkum Bozhudhu Andha Vaipinai Patri Kondu Ariya Seyalgalai Seiya Vendum Endru Kooriyirukkirar. Agave 2014-le 30 Aandugalukku Piragu Arudhi Perumbanmaiyodu Oru Arasu Amaindirukkirathu. Agave Makkaludaiya Seidhi Vagai Thelivaga Irukkirathu. Avargal Thunichalana கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய அரசாங்கம் தேவை என்கின்ற செய்தியை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். People wanted honesty, not dynasty. People wanted development, not decay. People wanted progress, not policy paralysis. People wanted opportunities, not obstacles. People wanted security, not stagnation. People wanted inclusive growth, not vote bank politics. மக்கள் நேர்மை விரும்புகிறார்கள், குடும்ப அரசியலை அல்ல. மக்கள் விரும்புவது முன்னேற்றத்தை, பேரழிவை அல்ல. மக்கள் விரும்புவது முன்னேற்றத்தை, கொள்கை முடக்கங்களை அல்ல. மக்கள் விரும்புவது வாய்ப்புகளை, தடைகளை அல்ல. மக்கள் விரும்புவது பாதுகாப்பை, தடைகளை அல்ல. மக்கள் விரும்புவது அனைவருக்குமான முன்னேற்றம், வாக்கு வங்கி அரசியல் அல்ல. Guided by Sabka Saath Sabka Vikas and with the active participation of 130 crore Indians, the NDA government has undertaken some of the most historic decisions in national interest. Let me give you a few local and national examples. Tamil Nadu is a coastal state where the fisheries sector is vibrant. Several of our fishermen, brothers and sisters, work hard to earn their living. It is the NDA government that has had the honor of creating a new department for fisheries. Previous governments came to take your votes, but when it came to doing work for fishermen, they had nothing much to show. அனைவருக்கும் அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம், சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கின்ற கொள்கையை கையில் எடுத்து 130 கோடி மக்களுடைய ஈடுபாட்டோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமானது பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை நாம் நாட்டினுடைய முன்னேற்றத்தை கருத்திலே கொண்டு எடுத்திருக்கிறோம். நான் உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான சில உதாரணங்களை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாடு நீண்ட கடற்கரை கொண்டிருக்கின்ற மாநிலம். இங்கு இருக்கின்ற மீனவர்கள் மிக துடிப்போடு செயலாற்றக்கூடியவர்கள். அவர்கள் கடுமையாக உழைத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவைகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மீனவர்களுக்கான தனி இலாக்காவினை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் வந்தன, உங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் உங்களுக்காக எந்த முன்னேற்றத்தையும், மீனவர்கள் முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் சொல்லுவதற்கு அவர்களிடம் உதாரணம் இல்லை. The benefits of Kisan Credit Card have also been launched for our fishermen and women. The center has released over Rs. 300 crores towards construction of deep sea fishing vessels in Tamil Nadu. விவசாய கடன் அட்டை திட்டமானது மீனவ நண்பர்களுக்கும் மீனவ பெண்களுக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசாங்கம் 300 கோடி ரூபாய் ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் மீன் கலங்களுக்காக தமிழ்நாட்டிற்காக நாம் ஒதுக்கி இருக்கிறோம். Fisherman in the sea get help from space. We have provided Navic device developed with the help of Indian Space Research Organization. The device provides information in local language. This navigation device not only provides detail of fishing zones but also provides weather related warning to the fishermen.
மீனவர்கள் கடலிலே விண்வெளியிலிருந்து தகவல்கள் பெறுகிறார்கள். கடல்சார் சாதனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரோவினால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற சாதனங்கள், இந்த சாதனங்கள் உள்ளூர் மொழியிலும் அவர்களுக்கு செய்திகளை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மீன் பிடிப்பதை பற்றி மாத்திரம் தகவல் தருவதோடு தட்பவெப்ப நிலை குறித்த எச்சரிக்கைகளையும் இந்த கடல்சார் சாதனங்கள் மீனவ நண்பர்களுக்கு அளிக்கிறது. Friends, we understand that if we want to increase the income of fishermen brothers and sisters, then we have to develop infrastructure associated with the fisheries. The construction work of Mukaiyur fishing harbor in Ramanathapuram district and Pumpuhur fishing harbor in Nagapattinam are almost completed. Friends, the government of India is more sensitive to the safety and well-being of fishermen. Due to sustained diplomatic efforts, since May 2014, more than 1,900 fishermen have been released by the Sri Lankan authority. மீனவ சகோதர சகோதரிகளின் வருமானம் முன்னேற வேண்டுமானால் மீன்பிடித்துறையிலே உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான விஷயங்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல முகையூரில் இருக்கின்ற மீனவ மீன்பிடி துறைமுகமும் நாகப்பட்டினத்தில் பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகமும் முடிவுறும் நிலையிலே இருக்கிறது. நண்பர்களே, மத்திய அரசாங்கமானது மீனவர்களுடைய வாழ்க்கை நலனிலே மிகவும் அக்கறை கொண்டு செயல்படுகிறது. நாம் தொடர்ந்து ராஜ்ய உறவுகள் மூலமாக 2014 இதுவரை 1900 மீனவர்களை இலங்கையிலிருந்து விடுவித்திருக்கிறோம். Friends, NDA government has put renewed focus on our coastal areas with stress on connectivity and prosperity. Going a step ahead of port development, we are working on port-led development. More ports are being created. The capacity and efficiency of existing ports are being improved. The Sagarmala project is also a part of our vision. Work is being carried out on the projects keeping in view the needs of not only the present but also future generations.